الله هو الله الله هو الله هو الله هو الله. கடந்த 100 வருடங்கள்ல மட்டும் 60,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போர்களை விமர்சனம் பண்ணியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கேரக்டரை விமர்சனம் பண்ணியும் எழுதப்படுது. நபினா யாரு, ரசூல்னா யாரு, ரசூலுடைய பணிகள் எப்படிப்பட்டதா இருக்கும், ரசூலுக்கு ஏன் உதவி தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம கொண்டு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு இவங்க பாடம் நடத்துறாங்களா, இவங்க என்ன இருக்காங்கன்னா இவங்களும் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. எந்த மன்னர்களிடம் இவர்கள் ஆதாயம் பெற்றுட்டு இருக்காங்களோ அதுக்கு ஆபத்தா போயிடும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிடிக்ஸே இருக்குது. நபி ரசூலுங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு. நபிமார்கள்ல முதல்ல வர்றவர் ஆதம் நபி, ரசூல்கள்ல முதல்ல வர்றவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பிரிச்சோம்னா கரெக்டா போகுது. பொங்கல் பண்டிகைகள் இருக்கும், இந்த இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த கோயில்கள் மாரியம்மன் கோயில்ல இந்த மஞ்சள் நீராட்டம் இது நடந்துகிட்டு தான் இருக்கும், இஸ்லாமிய ஆட்சி இதற்கு முழு சுதந்திரம் கொடுக்குது, இது இவங்களுக்கு கூட தெரியாம தான் இருக்கு. இங்க வந்து பாவம் செஞ்சாலும் ரசூல் அல்லாஹ் அனுப்ப மாட்டான், ஏன்னா இந்த பூமியில பாவம் செய்வதற்கு முழு சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்துருக்கான், பாவம் செய்யறதுக்கு விட்டுருவான், ஏன்னா இங்க சோதனைக்காக நம்மளை அனுப்பியிருக்கு. அப்ப ரசூல் வந்து ஒரு வர்ற ஒரு ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், மக்கள்லாம் இயங்குவாங்க, இந்த அநியாயத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா. இந்த அல்லாஹ் சொல்ற ஃபசாத் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏழைகள் நசுக்கப்படுறது, பலவீனர்கள் ஒடுக்கப்படுறது, அநியாயம் தலை விரிச்சு ஆடுறது, ஒரு சின்ன கூட்டத்தை வந்து ரெண்டா பிரிவினை ஏற்படுத்தி அடக்கி ஆள்றது, இன்னைக்கு இந்த பூமியில அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னல் ஹம்துலில்லா நஹமதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வமன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குடும்பிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்கள் ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் வந்து வன்முறையை வந்து கையாண்டாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 போர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது நடத்தப்படுது. அதில் 19 போரில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தளபதியாக நின்று செயல்படுறாங்க. அதற்கப்புறம் கிலாஃபத்தே ராஷிதாவில் ஏராளமான போர்கள் வந்து நடந்தது. இஸ்லாம் ஒரு மதம் அப்படின்னு சொல்கிறோம், மதம் ஆனால் வந்து வாள் மூலமாக பரப்பலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் ஒரு இறை தூதராக இருந்து ஏன் போர்கள் செய்யணும், மத பிரச்சாரகர் அப்படின்னா ஒரு மதத்தை வந்து போதனை தானே செய்யணும், அப்படி தான் புத்தர் செஞ்சார், இயேசு செஞ்சார், எல்லாரும் செஞ்சாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய இறை தூதர் வந்து ஒரு வித்தியாசமான நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து இஸ்லாத்தின் மேலே வந்து வைக்கப்படுது. பொதுவாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இல்லை கூகுளில் நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஏராளமான ஆர்டிகல்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி கடந்த 100 வருடங்களில் மட்டும் 60,000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த போர்களை விமர்சனம் பண்ணியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கேரக்டரை விமர்சனம் பண்ணியும் எழுதப்படுது. சராசரியாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2.5 புக்குங்கிற அளவுக்கு வருது. டெய்லி 2.5 புக்கு, ஒரு 3 புக்கு வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இஸ்லாத்தை வந்து கடுமையாக தாக்குதல் பண்ணி இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் ஓடுறாங்க, எதிர்த்து நிற்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களை வந்து மறைக்க பார்க்குறாங்க, அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது, ஏன்னா அந்த டாபிக்கை அவன் பேசவே மாட்டான். எந்த முஸ்லீமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போர் சம்மந்தப்பட்ட அந்த டாபிக்ஸ் பேசணும்னா அவன் பதிலே கொடுக்க மாட்டான், ஓடிடும். அது சமீபத்தில் ஒரு விவாதங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம், அந்த ஒய்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிறிஸ்தவ அமைப்பினர் கூட விவாதம் நடத்தினாங்க. அது 2-3 பிரிவினர் மாறி மாறி விவாதம் நடத்தினாங்க.
அதில் கூட பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வைக்கப்படுது, அவங்களால பதில் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா இஸ்லாத்தை இவங்க பார்க்குற ஆங்கிள் வந்து வேற, இவங்க வந்து வணக்க வழிபாடுகள் சார்ந்தே இவங்க இஸ்லாத்தை வந்து பார்க்கறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்களுக்கு வந்து இவங்களால சரியான ஒரு ஆன்சர் வந்து இவங்களால கொடுக்க முடியல. பதில் கொடுக்க வேண்டிய முஸ்லிம்கள் வந்து தெரிச்சு ஓடுறாங்க. ஏன் விஷயம் அப்படின்னா இவங்களுக்கே போதுமான அறிவு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர்கள் வந்து ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா இவங்களுக்கே ஒரு போதுமான அறிவு வந்து கிடையாது. இங்கே ஒரு விஷயம் வந்து முஸ்லீம்களுக்கு அடிப்படையாக சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்கிறான், 68:4 அல்லாஹ் சொல்கிறான், நபியே நிச்சயமாக நீர் உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் யாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து நானோ நீங்களோ வந்து சமாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செயல், நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்து குர்ஆன்லேருந்து நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்க, அதுக்கு நியாயமான ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், புரியுங்களா? இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஓடக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாவே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா மிக உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நற்குணங்களை முழுமையாக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை பேசுகிறவங்க இவங்களெல்லாம் பார்த்து நாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகளை மீறி இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று மனிதர்கள் எதையெல்லாம் தீமைன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயங்கள் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நாம் முதல்ல அதை நம்பணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அதே மாதிரி இந்த அறியாமை இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போர்களை பற்றிய அறியாமை, இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் சமுதாயத்தில். இன்னைக்கு சமீபத்தில் இந்த இலங்கையில் வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடந்தது, அதில் வந்து தலைமை தாங்கி நடத்தினதா ஜஹரான் வஹசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவர் ஒரு மார்க்க அறிஞராக வேற இருந்திருக்கிறார். அந்த ஜஹரான் ஹாசிம் வந்து தலைமை தாங்கி அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அந்த ஜஹரான் ஹாசிமுடைய ஒரு சில பயான்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது, ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாம் அந்த பயான்கள் வந்து வந்துட்டு இருந்தது. அதில் வந்து அந்த ஆள் வந்து பேசுகிறான், அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இஸ்லாத்தை பற்றிய அறிவே அவனுக்கு இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரியுது. காஃபிர்களை வந்து கொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்கிற மாதிரியும் ஏதோ ஒவ்வொரு காஃபிரும் உயிரோடு இருக்கிறதற்கு அருகதையே இல்லாத மாதிரியும், இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னா வெறும் முஸ்லிம்கள் மட்டுமே அந்த ஆட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த பயான்கள் வந்து பேசப்படுது. இது ஏதோ வந்து இந்த மாதிரி மூளை சலவை செய்யப்பட்டவர்கள் தான் இப்படி தவறாக விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட வேண்டும். இந்த மூளை சலவை செய்யப்பட்டிருக்காங்க இவங்க, இவங்க வந்து இஸ்லாத்தை பற்றி தப்பும் தவறுமா விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆப்போசிட்ல விமர்சனம் பண்ணுது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சலஃபிகள், இந்த முஜாஹிதீன் ரசீனு, அப்புறம் இந்த இஸ்மாயில் சலஃபி, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இவங்க இஸ்லாத்தை பற்றி தவறாக விளங்கி வச்சுருக்காங்க, இஸ்லாத்தை நாங்கள் தான் சரியாக விளங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பயானில் வந்து முஜாஹிதீன் ரசீனுங்கிறவர் வந்து பேசுகிறார், அதாவது உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்தது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு பயானில் வந்து அவர் பேசுகிறாரு. அது சம்பந்தமாக ஜமாத் இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமின் இது மாதிரியான எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு. அதில் ஒரு விஷயம் அவர் குறிப்பிடுறார், அந்த குறிப்பிடுற விஷயத்தில் தெரியுது அறியாமை ஜஹராம் ஹாசிம் போன்ற அந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாமிய போர்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் பற்றியும் அறியாமை யாருக்கு இருக்கு, இந்த சலஃபிகளுக்கும் இந்த அறியாமை இருக்கிறது அப்பட்டமா தெரியுது. அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, துருக்கியை வந்து நீங்க ஏன் குறை சொல்றது இல்லை, அவர் சொல்றாரு யாரு அந்த முஜாஹிதுங்கிறவர் என்ன சொல்றாரு, எப்போ பாரு சவுதி அரசாங்கத்தையே வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க, துருக்கி அரசாங்கத்தை நீங்க ஏன் குறை சொல்றது இல்ல, சவுதி அரசாங்கத்தில் பாருங்க சர்ச்சுகள் இல்லை. அவர் சொல்றாரு சவுதி அரசாங்கத்தில் சர்ச்சுகள் இல்லை, கோயில் இல்லை, தர்கா இல்லை, வணக்க சிறுக்கு இல்லை, அதே பாருங்க துருக்கியில் பாருங்க இது இருக்கு சர்ச் இருக்கு, இந்த மாதிரி வந்து வேற வேற ஆலயங்கள்லாம் இருக்கு, அதை வந்து நீங்க எப்படி அதை குறை சொல்லாமல் இருக்கீங்கிற. அப்போ இவர் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாரு இந்த முஜாஹிதுங்கிறவர், இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னா கோயில் இருக்காது, சர்ச் இருக்காது, மற்ற மதத்தினருக்கு வணக்க வழிபாடுக்கு உரிமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இஸ்லாமிய ஆட்சியில் சர்ச் இருக்காதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த இஸ்லாமிய ஆட்சியில் சர்ச்சுக்கு வந்து இடம் இல்லையா,
கோயில்கள் இருக்காதா? இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு இந்தியா இஸ்லாமிய ஆட்சி வருதுன்னு வைங்க, இந்த இஸ்லாமிய ஆட்சியில் வந்து பொங்கல் வந்து கொண்டாட முடியாதா? இந்த மதுரையில் கள்ளரகர் இந்த சம்பவம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுருமா? இருக்கும், இந்த பொங்கல் பண்டிகைகள் இருக்கும், இந்த இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த கோயில்கள் மாரியம்மன் கோயிலில் இந்த மஞ்சள் நீராட்டம் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இஸ்லாமிய ஆட்சி இதற்கு முழு சுதந்திரம் கொடுக்குது. இது இவங்களுக்கு கூட தெரியாம தான் இருக்கு. என்னத்தை இவங்க விளங்கி வச்சிருக்காங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது தப்பா புரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு இவங்க பாடம் நடத்துறாங்களா? இவங்க என்ன இருக்காங்கன்னா இவங்களும் அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த அரசியல் சாப்டர் இருக்குல்ல, அதை எல்லா முஸ்லீம்களுமே கிட்டத்தட்ட தவறாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அல்லாஹ் வந்து இந்த ஏதோ நம்ம சிந்திக்காமல் இருந்துட்டோம், நம்ம தெரியாமல் இருந்துட்டோம்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ரசூல்மார்களை பற்றி கண்டிப்பாக நமக்கு விசாரிக்கப்படும். நாம் என்ன சொல்கிறோம், இந்த நபியுடைய உம்மத்து பயங்கரமாக நம்ம சந்தோஷம், எல்லா நபிமார்களும் இயங்கினாங்க. யாரு நபிமார்? அந்த செய்தி சரியான செய்தி கிடையாது, அது வேற விஷயம். எல்லா இறை தூதர்களும் ஆசைப்பட்டாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கிறோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு விவரமும் இந்த உம்மத்துக்கு தெரியாது. இப்படி இருந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு சிறப்பும் கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரசூல்களை பற்றி விசாரிக்கப்படும். இது பார்த்தீங்கன்னா 39வது அத்தியாயத்தில் 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறுத்தோர் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு ஓட்டி செல்லப்படுவார்கள், அவர்கள் அங்கே வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும், உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களில் இருந்தே உங்களுக்கு வரவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. எப்போ ரசூல்கள் வந்தாங்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைசேதமான நிலைமை வரும்னு உங்களுக்கு சொல்லப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ரசூல்களை பற்றி கம்பல்சரி விசாரிக்கப்படும். நாம் தெரியாமல் இருந்துட்டோம், நாம் அவ்வளோவா அதை வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அல்லாவிடத்தில் அந்த பதில் வந்து ஏற்கப்படாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டுடைய சட்டம் உங்களுக்கு தெரியல, ஒரு ஒன்வேயில் வந்து நீங்கள் போயிட்டீங்க, அந்த இடத்துல போலீஸ்காரர் இருந்தால் தெரியாமல் வந்துட்டீங்கன்னு விட்டுருவாரா? அப்போ கொலை பண்ணுறது குற்றம்னு ஒரு நாட்டில் உங்களுக்கு தெரியல, தெரியாமல் இருந்து கொலை பண்ணிட்டீங்க, உங்களை வந்து ஜட்ஜுக்கிட்ட போய் ஐயா எனக்கு தெரியாமல் இருந்துச்சு கொலை பண்ணிடுறது, கொலை பண்ணுறது பாவம்லாம் எனக்கு தெரியலீங்க அதனால் என்னை விட்டுருங்கன்னா விட்டு வர மாட்டார். ஸோ சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இப்போ இறை தூதரை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். நரகத்தில் போடும்போதெல்லாம் என்ன பண்ணுவானா, இறை தூதரை பற்றி விசாரிப்பான், ஏன் நீங்கள் இறை தூதரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி விசாரிப்பான். இந்த அறியாமல் இருந்துட்டோம் இதில் சாக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது, இதை பற்றி எல்லாம் சொல்கிறான். இந்த அறியாமை வந்து நம்மளை காப்பாற்றாது, சரி ஏதோ தெரியாமல் இருந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சாக்காக வராது. எல்லாம் சொல்கிறான், அவர்களுக்கு இதயம் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறுவதில்லை, அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை, அவர்களுக்கு காதுகள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை. இது ஒரு மோசமான விமர்சனம் மனிதர்களை பற்றி எல்லாம் செஞ்சுட்டு வரோம். கண் இருக்கு பார்க்க மாட்டேங்கிறான், காது இருக்கு கேட்க மாட்டேங்கிறான், மூளை இருக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான். இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், இவங்க மனுஷனுங்களே கிடையாது, இவங்க கால்நடைகள்ங்கிறான். இதெல்லாம் யாரை பற்றி பேசப்படுதுன்னா எந்த உம்மத்து நாம் சிறந்ததுன்னு சொல்கிறோமோ அவர்களை பற்றி மட்டமான விமர்சனம் இது வருது. அதை பற்றி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான், இல்லை இல்லை அவற்றை விடவும் கீழ்த்தளமானவர்கள் சொல்லிட்டு கடைசியாக அவங்க செஞ்ச குற்றத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான். இவர்கள் தான் அலட்சியம் செய்தவர்கள், அசால்ட்டாக இருந்தவங்க, பூமியில் இவங்க பாட்டுக்கு அலட்சியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது, எவ்வளவோ இவர்களை சுற்றி விஷயங்கள் விவகாரங்கள் இருந்தது, இவங்க ஆராய்ச்சி பண்ணவே இல்லை, இவங்க கவனத்தை கொண்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது 779 சொல்கிறான். ஸோ நபி ரசூல் இது எல்லாமே நம்ம வந்து ஆய்வு செய்யணும். நம்ம அலட்சியமாக இருந்துட்டு அல்லாஹ் இடத்துல போய் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை, அவருடைய போர்கள் ஏன் நடந்தது, இதை குறித்து ஒரு விரிவான ஒரு தொகுப்பாக இன்ஷால்லாம் இதை கொண்டு வருவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பாட்டு ஒரு கொண்டு வருவோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இறை தூதர்களுக்கு என்னென்ன பணி, இறை தூதர்கள்னா யார், நபினா என்ன, ரசூல்னா என்ன, இதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, அப்போ அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்களில் நம்ம எல்லாமே கொண்டு வருவோம். ஒவ்வொரு இறை தூதருக்கும் என்ன பணி கொடுக்கப்பட்டுச்சு, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பணி என்ன கொடுக்கப்பட்டுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இஸ்லாமிய ஆட்சியில் என்னென்ன இருந்துச்சு, எல்லாமே வந்து நாம் வந்து மக்களுக்கு வந்து விலாவாரியாக சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தம் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு தூய்மையான அரசியல், ஆன்மீக அரசியல் சொல்லிட்டு இங்க யார் யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையான தூய்மையான நேர்மையான ஆன்மீக அரசியல் பேசக்கூடிய மக்கள் வந்து அரசியலே பேசுறதில்ல. பயந்து போய் ஒடுங்கி போய் ஒரு மூலையில சுருண்டு மதம்ங்கிற அளவுல உருக்கி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்போ முதல் விஷயமா என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 7வது அத்தியாயத்தில் 157வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவர்கள் இந்த நபி மீது ஈமான் கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் செய்கிறார்களோ, மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினையும் பின்பற்றுகிறார்களோ, அவர்களை வெற்றியாளர்கள் சொல்கிறோம். அப்போது ஒரு சமுதாயம் ஒரு நபி மீது ஈமான் கொண்டால் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு என்னென்ன வேலை செய்யணுங்கிறான். இந்த நபியின் மீது ஈமான் கொண்டு அவர் இறை தூதர் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணணும், ஈமான் கொள்ளணுமா? யார் ரசூல்லா பற்றி இது சொல்லப்படுது, இந்த வசனம் பர்டிகுலராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்படுது. இவரை கண்ணியப்படுத்தி, அடுத்து அவர் என்ன பண்ணணும், கண்ணியப்படுத்தணும். மூணாவது என்ன சொல்றான், உதவியும் செய்து. இங்க என்ன பண்ணும், மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்யணும். சோ ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினையும் பின்பற்றுகிறார்களோ, இவர்கள் தான் யாரு, வெற்றியாளர்கள், சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறான். சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு, முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, இப்போ எப்படி உதவி செய்யறதுன்னு நம்ம நினைக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணி என்னன்னு நம்ம தெரிஞ்சோம்னா, இன்றும் அந்த உதவியுடைய அந்த கதவு திறந்து தான் இருக்கு. இன்னைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி தேவைப்படுது, உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க, இன்றும் அன்சாரிகள் தேவைப்படுறாங்க. அப்போ அந்த உதவியாளர்கள்லாம் நாம இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதானே, என்ன வேலைன்னு தெரிஞ்சாதானே உதவி செய்யறது. ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறோம், அவரே சும்மா இருக்கிற சும்மா இருக்கிறவருக்கு என்ன போய் ஹெல்ப்பாக இருக்கிறது, என்ன வேலைன்னு தெரியணும், அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வேலை முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வசனத்தை சொல்கிறோம். இதில் வந்து நபிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கே கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூல்களை வந்து இறை தூதர்களுக்கு உதவி செய்வது கட்டாயமாக்கி வச்சுருக்கான். இங்கே வந்து நம்ம வந்து நம்ம பின்பற்ற இறை தூதர் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபி மட்டும் கிடையாது, ரசூல் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாங்கிறோம். அப்போ ரசூலாகவும் இருக்கிறார். அப்போ ரசூலுக்கு உதவி செய்கிறது பற்றி சாதாரண மனிதர்களை மட்டும் அல்லாஹ் பிடிக்கிறது இல்லை, நபிமார்களை கூட ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறான். அது நபிமார்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி பெறும்போது அவர்களிடம் வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவியும் செய்ய வேண்டும். அப்போ நபி கூட அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க உதவி செய்யணும், வெறும் நற்செயல் செஞ்சுட்டு நீங்க ஓரமா இருந்துக்க கூடாது, அந்த நபிக்கு அந்த ரசூலுக்கு நீங்க உதவி செய்யணும், இதனை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா, ஒத்துக்கிறீங்களா, ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறான். என்னுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஸ்ட்ராங்காக கேட்குறான். இது வந்து இப்போ நபிமார்களே கூட அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், மன்னிச்சு விட மாட்டான், ரசூலுக்கு ஏன் உதவி செய்யலன்னு. ஏன்னா ரசூலுக்கு அப்படிப்பட்ட பணிகள் கொடுக்கப்படும். இப்போ அதை பின்னாடி நம்ம விளக்குவோம், நபினா யாரு, ரசூல்னா யாரு, ரசூலுடைய பணிகள் எப்படிப்பட்டதா இருக்கும், ரசூலுக்கு ஏன் உதவி தேவைப்படுது, இது எல்லாமே நம்ம கொண்டு வருவோம். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ரசூல் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய அந்த சிறப்பு பணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவ்வளோ கடினமாக இருக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவைப்படும், உதவியாளர்கள் தேவைப்படுவாங்க. தனியாலா ரசூல்னால அந்த வேலை செய்ய முடியாது, அவ்வளோ கஷ்டமான வேலையை கொண்டு அவர் வருவார். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே நபிக்கும் ரசூலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்தஸ்து இருக்கிறது இதில் வந்து வெளிப்படுது. ஏன்னா இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவருக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் செய்யுங்க, ரசூலை பார்த்து நபிக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை, நபிக்கிட்ட வந்து ரசூலுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ நபிங்கிறவர் ரசூலை விட ஒரு கீழ் அந்தஸ்தில் உள்ளவர், ரசூலுக்கு கீழே வர்றவர் அப்படிங்கிற ஒரு விளக்கமும் இந்த வசனத்திலே நமக்கு வந்து தெரியுது. இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி உதவி செய்கிறது வந்து யாருக்கு உதவி செய்கிறதா ஆகும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கே உதவி செய்யறதா ஆகும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 47வது அத்தியாயத்துல 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான். சோ அல்லாஹ்வுக்கு எப்படி உதவி செய்ய முடியும், அல்லாஹ் அரசுல இருக்கிறான்.
ஸோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்கிறது யாரை குறிக்கும்? அல்லாஹ்வுக்கே நேரடியாக நாம் உதவி செய்கிறது எப்படியோ அது மாதிரியான ஒரு உதவி வந்து இது குறிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரசூலுடைய வருகையை வந்து ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற முக்கியத்துவத்தை கூட்டுவதற்கான ஒரு விஷயங்களை நம்ம இதெல்லாம் சொன்னோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா, நபீனா என்ன, ரசூல் என்ன, இந்த வித்தியாசம் வந்து என்ன சொல்லப்படுது, இது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது, பலவிதமான கருத்து வேறுபாடு இருக்குது. சில உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, நபிங்கிறதும் ஒன்று தான், ரசூலுங்கிறதும் ஒன்று தான், ஒரே வார்த்தையுடைய ரெண்டு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் ஒரு உதாரணம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிஜேங்கிறவர் பார்த்தீங்கன்னா மூன் பப்ளிகேஷனுடைய அந்த திருக்குறள் மொழியாக்கம் வந்து பண்ணியிருக்கிறார். அதில் வந்து நபி ரசூல் அப்படிங்கிறதுக்கு அது வந்து விளக்கமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நபி ரசூலுங்கிறது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். நிறைய காரணங்களை வச்சு அவர் சொல்கிறார். இது மாதிரி ஒரு சில பேர் உலமாக்கள் வந்து சொல்கிறாங்க. அதே இந்த சலஃபுகள் பார்த்தீங்கன்னு வைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நபிமார்களுக்கு புதுசாக வந்து வேதம் வராது. புதிய வேதம் வந்து யாருக்கு வரும், ரசூல்களுக்கு வரும். ஆனால் நபிமார்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேலை தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ இந்த விளக்கங்கள்லாம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு விளக்கங்களுமே தவறானது. இந்த இரண்டு விளக்கங்களுமே தவறானது. இந்த விளக்கம் இவங்க சொல்கிறாங்கல்ல, நபியும் ரசூலும் ஒன்றுங்கிறது, அதை வந்து இவங்க வந்து ஒரு மேம்போக்கை அப்படியே அடிச்சு விட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில வசனங்களை வச்சு அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எழுத படிக்க தெரியாத இத்தூதராகிய நபியை என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். ஏழாவது அத்தியாயத்தில் 157 அல்லாஹ் என்ன சொல்கிறான், எழுத படிக்க தெரியாத ரசூலாகிய இந்த நபியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்போ நபியும் ரசூலும் ரெண்டும் சேர்த்து எல்லாம் சொல்லிட்டான்ல, இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தண்ணி கிண்ணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, தண்ணி கிண்ணி ஒரே இது, அப்புறம் உன் கூட ஒட்டு உறவை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒட்டு உறவு எல்லாம் ஒரே மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தையை வந்து பேசிட்டான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த மூன் பப்ளிகேஷன் அந்த குரானில் வந்து போட்டிருக்கேன். முதல் விஷயம், குரானில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது. அர்த்தமற்ற ஒரு வார்த்தை கூட குரானில் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அகராதி கம்பல்சரி டெஃபினேஷன் நல்லா கொடுத்துருக்கான். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது, இதுக்கு வந்து இப்படி ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம் வந்து நாம் என்ன பண்ண முடியாது, எடுத்துட முடியாது. அதே மாதிரி இன்னொரு வசனமும் இதே பொருள் மாதிரி வருது. முஹம்மது உங்களில் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை, மாறாக அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களில் முத்திரையாகவும் இருக்கிறார். ஸோ ஆண்களுக்கு அந்த அல்லாஹ்வின் தூதராகவும் இருக்கிறாரு, நபிமார்களுக்கு முத்திரையாகவும் இருக்கிறாரு. ஸோ ரசூலாவுக்கு அப்புறம் நபியும் வரமாட்டாங்க, ரசூலும் வரமாட்டாங்க. ஸோ நபி ரசூலுங்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விளக்கத்துக்கு வராங்க. இந்த விளக்கத்துக்கு இவங்களுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா, இவங்க ஆக்சுவலாக இந்த விளக்கத்துக்கு வரல, வர வைக்கப்பட்டாங்க. இந்த காதியானிகள் இருக்காங்கல்ல, மிர்சா குலாம் அகமதுங்கிறவர், இவர் இந்த மிர்சா குலாம் அகமதுங்கிற இந்த காதியானிங்கிற அந்த ஆள் பொய்யன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபித்னா வந்து உருவாக்குறான். இதை இந்த இந்த வசனத்தை வச்சு என்னன்னா, நபிமார்களுக்கு தான் இவர் முத்திரை, ரசூலுக்கு கிடையாது. ஸோ நான் ரசூல், நான் வந்து என்னது ரசூல், நபிக்கு தான் வந்து முத்திரை இருக்குன்னு சொன்னதுனால இவங்களுக்கு சரியான கவுண்டர் வந்து இவங்களுக்கு கொடுக்க தெரில, சரியான கவுண்டர் வந்து அவங்க வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரில. ஏன் அப்படின்னா குரான்ல ஆழமான அறிவு இல்லை. அப்போ அதனால் இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இதில் போய் நபி ரசூல் எல்லாம் ஒன்று தான் சொல்லி சமாளிக்க பார்த்து அப்படியே வந்து அந்த சாப்டரே வந்து இவங்க தொடரதே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாப்டர் இவங்க தொடவே மாட்டாங்க. யார் இந்த இருக்கக்கூடிய இந்த குரான் ஹதீஸ் பேசுகிற ஆலிம்கள் கூட பாருங்கள், உலகத்தில் இல்லாத தர்பியா எல்லாத்தையும் நடத்துவாங்க, ஆனால் 3 டாபிக் மட்டும் இவங்க வாழ்க்கையில் பேசவே மாட்டாங்க. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா இவங்களுடைய பயன்கள் எல்லாமே கேட்டிருப்போம். இந்த 3 டாபிக் பார்த்தீங்கன்னா அப்படி தொட்டு அப்படி ஓடிடுவாங்க, லைட்டாக அப்படி டச் பண்ணுவாங்க, டச் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணிடுவாங்க. அதில் ஒன்று எதுன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து இவங்க பேசவே மாட்டாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே நமக்கு யாருக்குமே தெரியாது. அடுத்தது வந்து ஈசா நபியுடைய வருகை, ஈசா நபி ஏன் வரணும் இதை பற்றி இவங்க பேசவே மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நபி ரசூலுக்கு உண்டான வித்தியாசம், ஏன்னா இதை பேசுனாங்கன்னா இவங்க எந்த மன்னர்களிடம் இவர்கள் ஆதாயம் பெற்றுட்டு இருக்காங்களோ அதுக்கு ஆபத்தாக போயிடும். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பாலிடிக்ஸே இருக்குது. நபி ரசூலுங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியலே இருக்குது. அதில் தோண்ட போனாங்கன்னா இவங்க பெரிய பெரிய பூதங்கள்லாம் இதுலேருந்து வெளியே வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தொட மாட்டாங்க. அதை விட என்ன மேட்ரு அப்படின்னா, மிர்சா குலாம் வந்து இவங்க உட்காந்துட்டு இருக்கான்,
இந்த டாபிக்ஸ் இவங்க எடுத்தாங்க அப்படின்னா இதுல வந்து இவங்க ஓட விட்டுருவோம். அப்ப இதை பற்றி வந்து சரியான கவுண்டர் இந்த உம்மத்துல யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து கொடுத்தாங்க. சரியான மறுப்புகள் அவருக்கு உண்டான அந்த விவாதம் அந்த நேரத்தில் புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்று வரைக்குமே காதியானிகளுடைய அந்த அக்கீதா அந்த நம்பிக்கைக்கு அவங்களுடைய அழைப்புக்கு சரியான கவுண்டர் கொடுத்து ஒரு புத்தகங்கள் வந்திருக்குதுன்னா அது மௌலானா மௌதூதி எழுதுனது தான். இதைத்தான் இன்னைக்கும் வச்சு அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வரேன். நிறைய விஷயம் சொல்லலாம் அது பற்றி, அது நம்ம இப்போ தேவையில்லை அந்த டாபிக். உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கலாம். மார்க்கம் வந்து முழுமையாடுச்சு இல்லை, ஒரு காதியானிகிட்ட ஒரு டிபேட்டில் ஒரு சகோதரர் வந்து கேட்டிருக்காரு, எப்பா மிர்சா குலாம் அகமது வந்து நீ ரசூலுங்கிற, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி அதை டிபேட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் அதாவது எஹ்லு சுன்னத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்கார், இப்போ மார்க்கம் முழுமையடைஞ்சிருச்சா இல்லையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, குரான்லேயே இருக்குல்ல இந்த மார்க்கம் வந்து முழுமையடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற, ஆ முழுமை அடைஞ்சிருச்சு அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு. சரி முழுமை அடைஞ்சிருச்சு, குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா, அதை பற்றி உங்களுடைய அக்கீதா என்ன அப்படின்னு, ஆமாம் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ குரானும் பாதுகாக்கப்பட்டுருச்சு மார்க்கமும் முழுமையாக அடைஞ்சு பட்டுருச்சு, அப்போ பின்னாடி ஒரு இறை தூதர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு, எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை, இருக்கிறதும் பாதுகாப்பாக இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இறை தூதர் வரணுங்கிறது தேவையென்னா ஏற்பட்டுச்சு, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னொடனே அவர் அப்படியே லாகிட்டேன். இதுக்கு பதில் சொல்லணும்ல, நீ மற்றதெல்லாம் கூட இவர் அரா சூழா இல்லைன்னு, தேவையென்ன எல்லாம் வெட்டியாக எந்த இறை தூதரும் அனுப்ப மாட்டான். ஸோ வேலையே இல்லாத ஒரு இறை தூதர், டைம் பாஸுக்கு ஒரு இறை தூதர் எதுக்கு வரணும்? அப்போ இந்த கேள்வி கேட்டவுடனே அது ஆக்சுவலாக மிர்சா குலாம் அகமதுங்கிறவர் வந்து அது வந்து வெள்ளைக்காரர்களுடைய ஏஜென்ட், அவர் வெள்ளைக்காரர்களுடைய ஏஜென்ட்டு, முஸ்லீம்களுடைய மூளையை வந்து மழுங்கடிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு ஆள். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா இவங்க இந்த டாபிக்ஸ் வந்து தொடரதில்லை, அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா மக்கள் இடத்துல அறியாமையிலே இருக்கிறாங்க, இவங்களுக்கு அந்த போதிய விளக்கம் வந்து கிடைக்கிறதில்ல. இதை பற்றி இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தனித்தனியான சொல், நபி அப்படிங்கிறதும் ரசூல் அப்படிங்கிறதும் தனித்தனியான சொல், இதில் எந்த ஒரு விளக்கமும் கொடுத்து சமாளிக்கவே முடியாமல் ஒரு வசனம் குரானில் இவங்களுக்கு வந்துடுது. 22:52 இந்த வசனத்துக்கு யாருனாலையுமே சமாளிக்கவே முடியாது. அதில் அல்லாஹ் தெளிவாக ரெண்டையும் பிரித்து அல்லாஹ் சொல்லிடுறான், உமக்கு முன்னர் நான் அனுப்பிய எந்த ரசூலாக இருந்தாலும் சரி எந்த நபியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஓதும்போது ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல எல்லாம் ரெண்டையுமே பிரித்து பிரித்து சொல்கிறோம், நபியாக இருந்தாலும் சரிப்பா ரசூலாக இருந்தாலும் சரின்ட்டான். இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, பதிலே சொல்ல முடியாது, ரெண்டும் ஒன்று தாங்கிறது. பிஜே கூட அந்த இடத்துல குறிப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நபி ரசூல் ஒன்று தான் நம்ம எல்லா இடத்துலையும் விளக்கம் கொடுத்துட்றோம், ஆனால் இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் எங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு 19:51 கூட பார்த்தீங்கன்னா மூசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், மூசா நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது நம்முடைய ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி ரெண்டு போஸ்டிங்கும் இங்கே சொல்லப்படுது. இவர் ரசூலாகவும் இருந்தார் நபியாகவும் இருந்தார்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே அடுத்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பேசும்போது ஹாரூனை நபியாக அவருக்கு நன்கொடை அளித்தோம்னு சொல்லி சொல்கிறான். ஹாரூனை பற்றி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது வெறும் நபி அப்படிங்கிறான். பின்னாடி ஒரு வசனத்தில் அடுத்து சொல்லும்போது இஸ்மாயில் நபியை பேசும்போது அல்லாஹ் சொல்கிறான் அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தாருங்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து நபி ரசூலுங்க ரெண்டுமே வேறு வேறு விஷயங்களை குறிப்பிடுது அப்படிங்கிறது நாம் வந்து மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு விளக்கம் இருக்குதான்னு கேட்டால் விளக்கம் இருக்குது. இந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரார் அகமது இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து தன்னுடைய அந்த தஃப் இதில் பயானுல் குரானில் வந்து அவர் குறிப்பிடுறார் கொடுக்கல, ஆனால் அவர் கொடுக்குற விளக்கம் மிகவும் பொருத்தமாக இருக்கு. அது என்னென்ன அவர் லிஸ்ட்டு போடுறாரு அதெல்லாம் இன்ஷால்லாம் நம்ம முன்னாடி அடுத்த வகுப்பில் சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்களே ஆய்வு பண்ணி பார்க்கலாம், அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதிலே வந்து இன்னொரு விளக்கம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த இறை தூதர் ரசூலுக்கு வந்து இப்போ வேதம் வந்து கொடுக்கப்படும், நபிமார்களுக்கு வந்து வேதம் கொடுக்கப்படாதுன்ட்டு, அதுவும் வந்து தவறானது. புது ஷரியத்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க, ரசூலுக்கு புது ஷரியத்து கொடுக்கப்படும், நபிமார்களுக்கு புது ஷரியத்து கொடுக்கப்படாதுங்கிறாங்க. ஆனால் ஈசா நபி யார், ரசூல். 3 அல்லாஹ் வந்து 49 சொல்கிறான் பனி இஸ்ராயல்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டார் அப்படின்ட்டு. அதே 3:50 என்ன சொல்கிறாரு, நான் தௌராத்தை உண்மைப்படுத்த வந்திருக்கேன்,
சிலவற்றை மட்டும் உங்களுக்கு அனுமதிக்க போறேன், நான் முழு சரியத்தை கொண்டு வரல அப்படிங்கிற. இதை பத்தி மத்தேயுவில் பாத்தீங்கன்னா பைபிள்ல அஞ்சாவது அதிகாரத்துல 17-18 தெளிவா அவர் சொல்றார், நியாய பிரமாணத்தை அழிப்பதற்காக நான் வரவில்லை, அதை உண்மைப்படுத்தவே, அதை நடைமுறைப்படுத்தவே நான் வந்திருக்கிறேங்கிற. சோ இந்த ஒரு விளக்கம் இருக்குல்ல, அதுவும் வந்து அடிபட்டு போகுது. அதாவது ரசூலுக்கு புது சரியத்து இருக்கும், நபிக்கு வந்து பழைய சரியத்து இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அடிபட போகுது. ஏன்னா இங்க ரசூலுக்கு பழைய சரியத்துல இவர் வந்து வராரு. ஸோ இது ஒரு முக்கியமான மேட்டர். இப்போ அதில் வந்து முதல்ல இந்த ரெண்டு வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தையுடைய அகராதி சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நபிங்கிற அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செய்தியை வாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். செய்தியை வாங்குபவர் அல்லது செய்தியை அறிவிப்பவர், செய்தியாளர் அப்படின்னு. நப அப்படின்னா செய்தி அப்படின்னு அர்த்தம். குரான்ல கூட பார்த்தீங்கன்னா 38-67 வந்து அல்ல சொல்கிறோம், நப உன் அசீம் அப்படின்னு, மகத்தான செய்தி அப்படின்னு. அப்போ நபிங்கிறது செய்தி. அப்போ யாருக்கு இறைவன் புறத்திலிருந்து செய்தி வருதோ, வஹி யாருக்கு வருதோ அவங்கெல்லாம் யாரு, அவங்கெல்லாம் நபிமார்கள். அவர்கள்லாம் நபிமார்கள் அப்படிங்கிற அந்த பதவியை சேர்ந்தவங்க. இப்போ அந்த ரசூல் அப்படிங்கிற இந்த ரசூலுங்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பப்படுபவர் அர்த்தம். ருசுல் அப்படின்னா அனுப்புவது, யாரோ ஒரு ஆளை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புறது. அது என்ன, ஒவ்வொருத்தர் எந்த வேலைக்கு வேணாலும் இருக்கலாம், மொத்தத்தில் அனுப்பி விட்டாங்களே அதுக்கு பேர் என்ன, ரசூல். அர்சல்னாக்கா லின்னாசி ரசூலன், நல்லா சொல்கிறான். ஒமா அர்சல்னாக்கா லின்னாசி ரசூலன், ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கோம் மனித குலத்திற்கே அப்படிங்கிறான். அதை அனுப்புவது, அர்சல்னாங்கிற அந்த வார்த்தை வருது இல்லை. அப்போ அந்த அர்சல்னாங்கிற அந்த வார்த்தை வந்து அனுப்புவது குறிக்குது, ரசூலாக நாம் அனுப்பி உள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ரசூல் அப்படிங்கிறது அர்த்தம் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம், இவர் வந்து என்ன அர்த்தம், செய்தியாளர்னு அர்த்தம். அப்போது இதில் என்ன அனுப்பப்படுறது, என்ன செய்தியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு கூட்டத்தாரிடம் அல்லது ஒரு அஜெண்டாவை கையில் கொடுத்து ஒரு வேலையாக அனுப்புவதற்கு பேர் தான் ரசூல். அனுப்புறது அப்படின்னா பொதுவாக எடுக்குங்க, இவனை அனுப்புங்கிறோம், ஃபஸ்ட்டு கேள்வி என்ன வரும், எங்கே அனுப்பணும், ஏன் அனுப்பணும், யார்கிட்ட அனுப்பணும், ஃபஸ்ட்டு கேள்வி இருக்குல்ல. அப்போ இதெல்லாமே இருக்கணும். அப்போ அனுப்பப்படுறவர் போய் சேர்ற இடமும் ஒன்று இருக்கு, யார்கிட்ட போக போறீங்க, ஏன் போக போறீங்க, எதுக்கு போக போறீங்க, அது நோக்கமும் இருக்கு. அப்போ ரசூலுடைய நோக்கம் இல்லாமல் ரசூலே இருக்க மாட்டார், நல்லா புரிஞ்சுங்க. ரசூலுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்களா, அனுப்பப்படுறது ஒரு நோக்கத்தோட தான் அனுப்பப்படுவோம். டீ வாங்குறது கூட அனுப்புறதா இருந்தால் ஒரு பர்பஸோட தான் நம்ம அனுப்புவோம், ஒரு பர்பஸும் இல்லாமல் யாராவது போவாங்களா, யாரும். அதுவும் அல்லாஹ் அனுப்புவோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல், ரசூலுல்லா அப்படின்னா சும்மா அல்லாஹ் அனுப்புவானா, அனுப்பவே மாட்டான். ஸோ ரசூல் அப்படிங்கிறவர் அனுப்பப்படுபவர், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ அது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க. செய்தியாளர் வேற. அப்போ ஒரு நபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய செய்திகளை வாங்குவார், அந்த ஊரில் அவர் பிரச்சாரம் செய்வார். ஆனால் எந்த ஒரு பர்டிகுலர் கூட்டத்தையும் போய் பர்டிகுலராக போய் டார்கெட் பண்ணி தாவா செய்ய மாட்டார், பொதுவாக உபதேசம் பண்ணுவார். பொதுப்படையாக இருக்கும் அவருடைய பயன், ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிற மாதிரின்னு வச்சிங்களா, ஒரு வீட்டு வாசப்படியில் போய் பர்டிகுலராக அவர் நிற்க மாட்டார். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு ஓப்பனாக மக்களுக்கு எல்லாருக்குமே தகவல் சொல்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். அப்போ ரசூலுங்கிறது அப்படி கிடையாது, ஒரு டார்கெட் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் ஒரு அஜெண்டாவோடு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ரசூலுக்கு உண்டான அந்த அனுப்பப்படுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விளக்கம். அதே மாதிரி ரசூலுங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் அனுப்பப்படுவார் அப்படின்னு சொன்னோம்ல, இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஏராளமான நமக்கு வந்து ஆதாரம் வந்து கிடைக்குது. உதாரணத்துக்கு முதல் ரசூல் நூஹ் நபி, இறை தூதர்களில் முதல்லவர், நபிமார்களில் முதல்லவர் யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஸோ இப்படி பிரித்தோம்னா கரெக்டாக அது ஹதீஸும் மேட்ச் ஆகுது, முதல் இறை தூதர்னு சொல்லி நபி ரசூலும் ஒன்று அப்படின்னா. அப்போ ஆதம் நபி யாருங்கிற அந்த கேள்வி பதில் சொல்லணும்ல, ஆதம் நபி முதல் நபிங்கிறாங்க. ஆனால் முதல் ரசூலுன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது ஹதீஸில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் இறை தூதர் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது ரெண்டையுமே கரெக்டாக பிரித்து பார்த்துட்டோம்னா, நபிகள் நபிமார்களில் முதல்ல வர்றவர் ஆதம் நபி, ரசூல்களில் முதல்ல வர்றவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பிரித்தோம்னா கரெக்டாக பொருந்திருது. ஸோ நூஹ் நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நூஹுடைய கூட்டத்தாருக்கு நம்ம அனுப்பினோம்னு சொல்லிட்டு 7வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஆது கூட்டத்தாருக்கு ஹூது நபியை நாம் வந்து ரசூலாக அனுப்பினோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மற்றவங்களுக்கு அவங்க கிடையாது,
அதே மாதிரி 73லயே இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 60ல இருந்து 100 வரைக்கும் வசனம் படிச்சீங்கன்னா இந்த ரசூல்களுடைய சீக்வன்ஸும் அழகா வரும். ஃபர்ஸ்ட் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும் பாரு, அதுதான் ஸ்டெப்பு, அதுதான் ஒரிஜினல் சீக்வன்ஸும் அதுதான். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சீக்வன்ஸ் வரும், அல்லாவே சொல்லிட்டே வருவான், இவர்களுக்கு பின் இவர்களை வழித்தோன்றலா ஆக்கணும், இவர்களுக்கு பின் இவர்களை வழித்தோன்றலா ஆக்கணும்ட்டு. அப்படியே வந்து ஒரு முத்து மாலை மாதிரி அந்த இறை தூதர்களுடைய அந்த வரிசை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 இறை தூதர்களை பற்றி வந்து அந்த இடத்துல அல்லாஹ் வந்து லிஸ்ட் கொடுக்குறான். ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அல்லாஹ் சொல்றான் மனித குலத்திற்கு அனுப்பினோம்னு சொல்லி அங்கே வராது இறை தூதர்களை. அந்த இடத்துல என்ன சொல்றான், ஆது கூட்டத்தாருக்கு ஹூது அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து ரசூலா அனுப்பினோம், சமூது கூட்டத்தாருக்கு சாலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலா அனுப்பினோம்னு சொல்லிட்டு 7வது அத்தியாயத்தில் 73ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி மத்தியனுங்கிற அந்த ஊருக்கு ஷுஐபு நபிய ரசூலாக நாம் அனுப்பினோம் சொல்லி 7வது அத்தியாயத்துல 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே 7வது அத்தியாயத்துல 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மூசா நபியை ஃபிரௌன் மற்றும் அவனுடைய கூட்டத்தாருக்கு. அவனுடைய கூட்டத்தார் யாரு? கிபுத்தியர்கள், பனி இஸ்ரேல்கள் கிடையாது. பனி இஸ்ரேல்களுக்கு வந்த ரசூல் யாரு? ஈசா நபி மட்டும்தான். அப்ப கிபுத்தியர்களுக்கு யார் ரசூலா அனுப்பினான்? மூசா நபியை வந்து அல்லாஹ் அனுப்பணும்னு சொல்லி 7வது அத்தியாயத்துல 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 61வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், பனி இஸ்ராயல்களுக்கு ஈசா நபியை ரசூலாக அனுப்பினோம். அப்போ பனி இஸ்ராயல்களுக்கு ஈசா நபியை வந்து நம்ம அனுப்பணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்போ இதுல இவங்களை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், ரசூல்களை வந்து அல்லாஹ் எப்போ அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் வந்து பாவம் செய்யுதுன்னு வச்சுங்க, அப்போ அல்லாஹ் வந்து அனுப்ப மாட்டான். இந்த பாவத்துடைய கடுமை அதிகமாயிட்டே போகுது, இவன் லெவல்ல பாவம் செய்யறத விட்டுட்டு இவனால ஊருக்கே பிரச்சனை. ஒருத்தன் தண்ணி போட்டு ஓரமா படுத்து கிடக்கிறான், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரசூல் அனுப்ப மாட்டான். தண்ணி போட்டு ரோட்ல போன வர வண்டி எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், அந்த ஏரியாவில எவனும் போக முடியல. இந்த ஏரியாவே இப்ப என்ன ஆயிப்போச்சு, அமைதி இல்லாம ஒரே கலாட்டா ஆயிப்போச்சு. இந்த நேரத்துலதான் இந்த மாதிரி கொடுங்கோளர்கள்ட்ட தான் அல்லாஹ் யார் அனுப்புவான், ரசூல்மார்கள் அனுப்புவான். ரசூல்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் எல்லாம் நினைச்சு போய் லிஸ்ட் எடுத்து பாருங்க, அந்த அளவு ஃபித்னா ஃபசாத் ஊருக்குள்ளே பண்ணியிருப்பான். ஏன்னா இங்க வந்து பாவம் செஞ்சாலும் ரசூல் அல்லாஹ் அனுப்ப மாட்டான், ஏன்னா இந்த பூமியில பாவம் செய்வதற்கு முழு சுதந்திரம் அல்லாஹ் கொடுத்துருக்கான், பாவம் செய்யறதுக்கு விட்டுருவான். ஏன்னா இங்க சோதனைக்காக நம்மளை அனுப்பியிருக்கான், இந்த இடத்துல அழிக்கணுங்கிற அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நீ பாவம் செய், நீ போய் பேசிக்கோ, நீ வந்து என்ன வேணாலும் நீ தவறா என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, சிலையை வழிபட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை அல்லாஹ்வுக்கு. உன்னுடைய பாவம் பிற மனிதர்களை பாதிக்கும் போது, உன் பாவம் அந்த சமுதாயத்தையே சீரழிக்கும் போது, அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், ரசூலை டார்கெட் பண்ணி அனுப்பிடுவான். இது சம்பந்தமா இன்ஷால்லாஹ் நம்ம அடுத்த இதுல டீட்டெயிலாக பார்ப்போம், இவங்க என்னென்ன செஞ்சாங்க, அந்த பாவங்கள் எல்லாம் இவங்க எந்தெந்த பாவங்கள் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிடும் எந்த ஸ்டேஜில். ஏன்னா உலகத்திலே தண்டனை எல்லாம் கொடுக்கவே மாட்டான். அப்ப இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, அப்ப ஏன் எல்லாம் தண்டனை கொடுக்கறது இல்லைங்கிற அந்த கேள்வி வரும்ல. அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்க, ஓரின சேர்க்கை செஞ்சான், அப்போ உடனே அவன் வந்து எல்லாம் தூக்கிட்டான். இப்ப இன்னைக்கு ஓரின சேர்க்கை செய்யறான், அப்ப ஏன் எல்லாம் வந்து ஒரு மலக்கை கொடுத்து இந்த பூமியை வந்து புரட்டி போடல? ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு, ரசூல் அனுப்புறது இல்ல. அப்ப எல்லாம் வந்து ஒரு ஊரை அழிக்கும் போது அப்போதான் ரசூலே எல்லாம் இறக்குவோம்னு சொல்லி எல்லாம் சொல்றான். அப்போ அல்லாஹ் பார்த்து பார்த்து ஓவரா அநியாயம் நடக்கும் போதுதான் அந்த இடத்துல என்ன யாரை இறங்குவான், சூப்பர் ஹீரோ வந்த ரசூல் வந்து இறங்குவார். 28வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கும் ரசூல் ஒருவரை அவர்களுடைய தலைநகருக்கு அனுப்பி வைக்காத வரையில் எந்த ஊர்களையும் உம்முடைய இறைவன் அழிப்பவனாக இல்லை. எந்த ஊரை அழிக்கிறதா இருந்தாலும் அதோடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பிடுவார். ரசூல் வந்து ஒரு ஓரமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு போக மாட்டார், அந்த ரசூல் வந்தது அந்த ஊருக்கே ஒரு இம்பேக்ட் இருக்கும், அந்த மாநிலமே அப்படியே சர்ச்சையில் இருக்கும். என்னடா இது, அந்த ரசூலை பற்றி அந்த எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருடைய வாயிலையும் அந்த ரசூலுடைய வருகை என்ன ஆகும், நோட்டட் ஆகும். அந்த மாதிரி தலைநகரை டார்கெட் பண்ணி தான் இப்போ இந்தியாவுக்கு தமிழ்நாடு ரசூல் அனுப்புனா எல்லாம் எங்கே அனுப்புவோம், சென்னைக்கு தான் அனுப்புவோம். அப்போ இந்தியாவுக்கு ரசூல் அனுப்புனா டெல்லிக்கு வருவார், அப்போ உலகத்துக்கே ரசூல் அனுப்புனா மக்காவுக்கு அனுப்புவார், ஏன்னா மக்கா தான் நகரங்களின் தாய். ஸோ அதை பற்றி வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறான், ரசூல் வந்து நாம் வந்து தலைநகருக்கு அனுப்புவோம், மேலும் எந்த ஊரையும் அதன் மக்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தாலே தவிர அந்த ஊரார்களை நாம் அழிப்பதில்லை. இங்கே ரெண்டு காரணம் சொல்கிறான், ஊர்
அநியாயம் பண்றேன், நான் அழிக்கணும்னு நினைக்கும் போதுதான் ரசூல் அனுப்புவேன். ஆனா நான் எப்ப தெரியுமா அழிக்கணும்னு நினைப்பேன், நீங்க அநியாயம் ஓவரா பண்ணீங்கன்னா தான் நான் அழிக்கணும்னு உங்களை நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இங்க ரெண்டு மேட்ச் பண்ணி பாத்துங்க. அப்ப அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கும் போதுதான் அந்த ரசூல் வந்து வருவாங்க. அப்ப ரசூல் வந்து ஒரு வர்ற ஒரு ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மக்கள்லாம் இயங்குவாங்க, இந்த அநியாயத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா, என்னை தூக்கி விடுறது இந்த இந்த சிக்கல் இருந்து என்னை மீட்டெடுக்கிறது ஒருத்தன். அதனாலதான் மெசாயான்னு வந்து யூதர்கள் வந்து சொல்லுவாங்க. மெசாயானா ரட்சகர், ரட்சகர்னா காப்பாத்துவார், பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். மெசாயா யார் யார சொல்லுவாங்க யூதர்கள், மூசா நபியை மெசாயாம்பாங்க, ஏன்னா பனி இஸ்ராயலிருந்து கூட்டிட்டு வந்தாரு. அதே மாதிரி துல்கர்னை மெசாயாம்பாங்க, ஏன்னா ஈராக்ல இருந்து அவர் வந்து அந்த கூட்டிட்டு வந்தாரு. அதே மாதிரி இவரையும் மெசாயாம்பாங்க, யாரா, ஈசா நபியை, ஏன்னா இவர்களுடைய கடைசி அந்த பிரச்சனைகள் இந்த டயஸ்போராலேருந்து அவங்க காப்பாற்றுவாங்கன்னு. அதே மாதிரி ஒரு வகையில் பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் யாரு, மெசாயா வகையை சார்ந்த ஒரு இறை தூதர் தான். அவரும் இந்த உலகத்தை மனித குலத்துடைய பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்ற வந்த மிகப்பெரிய ஒரு ரட்சகர் தான் அவரும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் நபியுடைய ஒரு ரசூலுடைய ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. அதே மாதிரி ரசூல் வந்து நபிக்கும் ரசூலுக்கும் இருக்கிற இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நபி வந்து உபதேசம் செய்யறதுக்கும் ரசூல் வந்து உபதேசம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நபி வந்து என்ன உபதேசம் செய்வார்னா, இங்க பாருங்க பாவம் செய்யாதீங்க, பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க மறுமையில தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி மட்டுமே இவங்க என்ன பண்ணுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க. ஆனா ரசூல்கள் வந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டே சொல்லிடுவாங்க, 10 வருஷத்துல நீ திருந்திடணும், இல்லைன்னா அல்லாஹ் உன்னை இங்கே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. இந்த டைம்ல உனக்கு திருந்திடணும், இந்த செயலை நீ விட்டுறணும், இல்ல அப்படின்னா இந்த பூமியிலே நீ அழிக்கப்பட்டுருவ அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் பண்ணியே சொல்லுவாங்க. அப்ப இத பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருந்து அந்த காஃபிர்கள் வந்து பேசின அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து தெரிய முடியுது. என்னன்னா இந்த இவர்கிட்ட வந்து பேசுறாங்க, சமூது கூட்டத்தார் சாலி நபிகிட்ட வந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் எச்சரிப்பதை கொண்டு வரும் என்று அவர்கள் கூறினார்கள். என்ன சும்மா மறுத்திட்டே இருக்கிற, கொண்டு வா பார்க்கலாம் இந்த மாதிரி கேட்கறாங்க, சும்மா என்ன பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்கிற, அழிச்சிருவோம் அழிச்சிருவோம், முடிஞ்சா அழி பார்க்கலாம் இப்படி வந்து இறைத்தூதர்கள்ட்ட பேசுவாங்க. அது மறுமை வந்து இவங்க கேட்கல, மறுமையினால கொண்டு வாங்க வானம் பூமி அதெல்லாம் அவங்க கேட்கல. இவர் வந்து இந்த அழிவை பத்தி பேசுறாரு, டே நீங்க அநியாயம் பண்றீங்க, நீங்க அநியாயம் நிறுத்தணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன அனுப்பிட்டான், ஒரு ஆள் அல்லாஹ் பூமிக்கு இறக்கிட்டான், இனி நீங்க இந்த அநியாயம் வந்து செய்யக்கூடாது, நான் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்துறது என்னுடைய முதல் கடமை அப்படின்னு சொல்லி அந்த ரசூல் போய் அந்த பர்டிகுலர் அந்த கூட்டத்தோட போய் சேலஞ்ச் பண்ணுவார். அது சேலஞ்சும் பண்ணாமல் அவங்களுக்கு வார்னிங் பண்ணுவார், உங்களை அழிச்சிருவேன், மறுமையில் தண்டனை கொடுக்குற வரைக்கும் அவங்க நீங்கள் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த பூமியிலே ஃபசாது பண்ணிட்டு இருக்கு. இது பேர் தான் ஃபசாது. ஃபசாதுன்னா நாம் நினச்சிட்டு இருக்கிற ஃபசாது வேற, அது வந்து நம்ம பண்றது ஃபசாது. இந்த மார்க்கத்தின் பேரால நாம பண்ணிட்டு ஆட்டுறதும் நீட்டுறதுன்னு சொல்லி நாம பண்ணது அது ஃபசாது. இந்த அல்லாஹ் சொல்ற ஃபசாது எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏழைகள் நசுக்கப்படுறது, பலவீனர்கள் ஒடுக்கப்படுறது, அநியாயம் தலை விரிச்சு ஆடுறது, ஒரு சின்ன கூட்டத்தை வந்து ரெண்டா பிரிவினை ஏற்படுத்தி அடக்கி ஆள்றது, இன்னைக்கு இந்த பூமியில அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபசாது. இந்த ஃபசாதுகளை கொண்டு வர்றவங்களை அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த பூமியிலே எச்சரிப்பான், இப்பவே நிறுத்துறியா இல்லையா, ரசூல் வந்துட்டாருன்னா அதான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு ரசூல், அவங்களும் ஒரு தீமையை தடுக்க வந்தாங்க. அவங்க என்ன தீமையை தடுக்க வந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி வந்த ரசூல்கள் என்னெல்லாம் தீமைகளை தடுத்தாங்க, அப்போ ரசூல்களை பற்றி வேற என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்ஷால்லா அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல நம்ம பார்ப்போம். ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah, Allah, Allah.